ஓம் ஸ்ரீமருகம் ஸ்ரீயுகாதிபதயே நமஹ. பிரஜாபதிர்யப்ரதமம் ஜிஜீவிஷு சசாஸ கிருஷ்யாதிஷு கர்மசுப்ரஜாஹ ப்ரபுத்த தத்தத் புனரத்துதோதயோ மமத்வதே நிர்விவிதே விதாம்பரஹ. ஓம் ஹரிகம் ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தங்கராய நமஹ. நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. நேற்று நாம் யுகாதி பண்டிகை திருவிழாவை திருநாளை கொண்டாடினோம். இது யுகாதி எங்கனம் வந்தது என்று பார்க்கும் பொழுது ஆதி தீர்த்தங்கராகிய ஆதி பிரம்மாவாகிய ஆதிநாதரால் இது போக பூமி மாறி கர்ம பூமியாக ஆகும் பொழுது செய்யப்பட்டது என்று நாம் அறிகின்றோம். இந்த விவரத்தை ஆதி புராணத்திலும் ஆதி புராணத்தை தழுவி வந்த வழிநூலாகிய ஸ்ரீ புராணத்திலும் பார்க்கின்றோம். நாம் ஸ்ரீ புராணம் மணிப்பிரபால ஸ்ரீ புராணம் கூறும் அந்த வர்ணனை என்று பார்க்கலாம். பகவான் வந்து அவருக்கு தன்னுடைய குமார காலத்திலேயே 20 லட்சம் வருஷம் குமார காலத்துக்குள்ளேயே அவருக்கு விவாகம் நடந்து 100 பிள்ளைகளையும் 2 பெண்களையும் பெற்று நன்றாக வளர்ந்து வரும் பொழுது அந்த முதலிலே முதன் முதலிலே பிராமி சுந்தரியாகிய பெண்களுக்கு தான் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். இதை அடுத்து நாம் படிக்கலாம். முதல்ல பெண்களுக்கு இருவருக்கும் பிராமி சுந்தரி இருக்குமாக சரஸ்வதி லட்சுமியாக ஸ்ரீதேவி சரஸ்வதி இருக்குமாக இருவருக்கும் சற்று மிக அருமையான வர்ணனை அது படிக்கும். அந்த 2 பெண் குழந்தைகள் கற்றுக் கொடுத்த பிறகு 100 பிள்ளைகளுக்கும் தனித்தனி வித்தைகளை கல்விகளை கற்றுக் கொடுக்கின்றார். அதை பற்றி நாம் படிக்க வேண்டும். மிக அழகான வர்ணனை. இப்போ இங்கனமாக பகவான் வந்து 20 லட்சம் வருஷம் ஆன உடனே பக்கத்துல ஆன உடனே ஒரு நாள் வந்து அந்த கல்பர் வருஷங்கள் 10 விதமான கல்பத்தருக்கள் அது 10 விதமான எண்ணத்தை பத்தி நீங்க அடுத்து நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தமிழ்ச்சி புராணத்துல வேணுமாலா படிங்க. அந்த 10 விதமான கல்ப தருக்கள் தானாகவே வேண்டியவற்றை வேண்டியவெல்லாம் கொடுத்து வந்தன. ஆனா காலகாலமாக அந்த நற்காலமாகிய சுஷம காலம் குறைக அந்த கல்பக தருக்களின் கல்ப விருட்சங்களின் அதனுடைய ஆற்றல் சக்தி குறைய ஆரம்பித்தது. அதனால ஜனங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த மக்கள் தொகையும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது. இங்கன இருக்கிற மக்களும் வளர ஆரம்பித்தார்கள். தொகையும் வளர்ந்தது. தேவையும் அதிகமாக மக்களுக்கு நோயும் என்றும் பசி என்றும் அந்த வெயில தாங்க முடியாமும் இங்கப்பெல்லாம் பண்ண ஏன்னா 10 விதமான கல்ப விருட்சங்கள் அந்த வேண்டிய வீடு வாசல் மருந்து உணவு போன்ற வாகனம் என்ற பல வசதிகளை அந்த 10 கல்பத்தருக்கள் கல்ப விருட்சங்கள் கொடுத்து வருகின்றன. அது இல்லாத அது குறைகின்ற காரணத்தினாலே அந்த பாவம் அந்த சுபாவத்துல இயல்புல மிகவும் கபடமில்லாத அந்த ஜனங்கள் பசியினால வாடினார். பசி தாங்க முடியாமல் ஒரு நாள் அந்த பிரஜாபதி ஆகிய அரசனாகிய நாபி மகாராஜனுக்கு வந்து குறை கூறினர். அந்த நாபி மகாராஜ் வழி தெரியாமல் நீங்கள் போயிட்டு இளவரசர் ஆகிய அந்த ரிஷப தேவர்களிடத்தில் நீங்கள் போய் இந்த வினமுங்கள் போருங்கள் என்று கூறினார். அந்த இதிலிருந்து படிக்கலாம். நாம் இவ்வண்ணம் சகல கலா வித்தியைகளையும் உபதேசித்து அருளிய பெண் பிரஜா பலத்தால் சகல சாச பாரங்கதராகிய பரதாதி புத்திரர்களோடும் கூட திவ்ய போகங்களை அனுபவித்து அருளிய பகவானுக்கு 20,100,000 பூர்வமாகிய குமார காலம் கடந்த பின் முன்பு உருதுவித்தாமல் தானே எழுந்து விளைந்த தானியங்களும் வட்சங்களும் முதலாகிய ஜீவன உபாயங்கள் கால எழுவினால் தானே விளையாமல் பிராணிகள் ஜீவன உபாயம் இல்லாமையின் பசியினால் வருந்தி தாங்கள் அதனை தீர்க்கும் உபாயம் அறியாமையில் திரிகால ஞானியாகி கல்பக தரு போல அடைந்தார்க்கு இடதீர்த்தற்கு அமைந்து நின்ற பகவான் ஆதிதேவன் ஸ்ரீ பாதகமங்களை அடைந்து தண்ட நமஸ்காரம் பண்ணி இவ்வண்ணம் விண்ணப்பம் செய்தார். இங்கனமாக அந்த ஜனங்கள் அரசனுடைய உத்தரவு கொண்டு அந்த அரசன் சொல்லுகிற இந்த 3 அறிவுகளை உடைய திருஞானதரராகிய 3வது அவதி ஞானத்தின் உடைய பகவான சாட்சாத் பகவான் இங்கு இருக்கும் பொழுது அவரை நீங்கள் அணுகுங்கள், அவரிடத்திலே இதற்கு சமாதானம் அந்த முறை கேளுங்கள் என்று
கூட பகவானை அடைந்து அந்த பகவான் சாட்சாத் கல்பகத்தர் போலவும் அந்த தயாபரனாக இருந்த பகவானை அடைகிறோம். பகவானே உங்களுக்கு ஜீவன உபாயமாகிய சசியங்களும் விருட்சங்களும் முன்பு போல இப்பொழுது தானே விளைகின்றனவில்லை. சசியன்னா பயிர், விருட்சன்னா மரங்கள், பழமரங்கள் போன்றவை. அவை விளையாமையின் பசி எங்களை மிகவும் வருத்தான் வருத்தான் என்றது. மற்றும் வெயிலும் மழையும் காற்றும் குளிரும் பனியும் முதலாய் இனப்பெற்றால் மிகவும் வருந்தான் என்றோம். இவையெல்லாம் தீர்க்கும் உபாயம் எங்களுக்கு அருளி செய்ய வேணும் என்று இவ்வண்ணம் விண்ணப்பம் செய்ய கேட்டொருளிய பகவானும் தனக்கு சுபாவமாகிய கருணையினால் அஞ்சன்மின் என்று அருளி செய்து இவர்கள் வருத்தும் தீர்க்கும் உபாயத்தினை திவ்ய ஞானத்தால் பார்த்து அருளி விஜய கஷேத்திரம் போல இனி பரத கஷேத்திரமும் கிராம கிரகாதிகளையும் ஷட்கர்மங்களையும் வர்ணாசிரம வியவஸ்தைகளையும் பண்ணி கொடுப்போம் என்று திருவுள்ளம் செய்தனன். பகவான் இங்கனம் பிரார்த்தனை செய்ய அது அவதி ஞானத்துல பார்த்த பொழுது, ஓஹோ இது நான்காவது காலம் வரப்போகின்றது. மிக விரைவில் நான்காம் காலமாகிய தீனக்காலம் துஷம சுஷமமாக நேத காலமாக பூராபர விதேகங்கள் கீழ் விதேகமும் மேல் விதேகமும் எப்பொழுதுமே அதே காலத்து உடையதனாலே அங்கு எங்கனும் இந்த மக்கள் ஜீவன உபாயம் செய்கின்றார்கள், எங்கனும் வாழ்கின்றனர் பார்க்கும் பொழுது அவர் கர்ம பூமியாக தனக்கு தானே தொழில் செய்து ஆறு விதமான கர்மங்களை தொழில் செய்து தன்னதை காப்பாற்றிக் கொள்கின்றார் என்று புரிந்து கொண்டார். உடனே அது போலவே இங்கேயும் பரத கஷேத்திரத்திலும் நான்காம் காலம் வருகின்ற காலத்தினாலே நாம் இப்பொழுது அந்த வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் செய்தனன். சுவாமியது திருவுள்ளம் அறிந்த தேவேந்திரன் வந்து அங்கனம் செய்து உடனே இந்த ஆதிபுராணத்துல பார்க்கிறோம். உடனே அவரு தேவேந்திரன் சௌதன்மேந்திரன் மனசுல நினைக்கிறார். இது முன்னே அது மாதிரி ஒரு மந்திர சக்தியை வைத்திருக்கிற சௌதன்மேந்திரன் சொல்லியிருக்கான், பகவானே நீங்க எப்பொழுது என்னுடைய உற்றேர்வு செய்ய தேவையோ அப்பொழுதுலாம் என்னை பற்றி நீங்கள் ஒரு முதல் நினைத்தீர்களானால் உடனே நான் வந்து குற்றவு செய்ய சேவை செய்ய திருவானைக்கு மேற்கொள்ள நான் தயங்காமல் வருவேன் என்று கூறவே அந்த ஆதிபுராணம் சொல்கின்றார், சௌதன்மேந்திரனை உடனே மனசுல நினைத்தார். பகவானும் திருவுள்ளமறிந்த சுவாமி எது திருவுள்ளமறிந்த தேவேந்திரன் வந்து அவன் தேவேந்திரன் வந்து தன்னுடைய சபை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து முக்கியமான வேண்டியதான் அந்த முக்கிய முக்கிய ஆளுங்கள் அந்த மந்திரசபா வேண்டியவர்கள் அந்த விஸ்வகர்மா போன்றவர்கள் எல்லாருக்கும் அழைத்து வந்து வருகின்றான். தேவேந்திரம் வந்து சுபமாகிய நட்சத்திரத்து அவர்கிட்ட பேசி பகவானுடைய ஆணையை பெற்று திருவானையை பெற்று ஓகே அது போல எனக்கு நீ வந்து இந்த விஜய சத்திரத்தை அமைப்புகளை இங்கேயும் அமைத்து கொடுப்பீராக என்று பகவான் ஆணையிடுகின்றார். திருவானையிட தேவேந்திரன் அங்கனமே அதை தலைமேல் கொண்டு சிறமேல் சிறமேல் கொண்டு அங்கனம் செய்கின்றேன் என்று கூறி அவன் நல்லது செய்வதற்கு நல்ல காலத்தை பார்த்து செய்கின்றான். அதனால சுபமாகிய நட்சத்திரத்து சுப முகூர்த்தத்து சுமுகூர்த்தத்து அது அழகா சொல்றாருங்க. அந்த கிரகங்கள்லாம் பார்த்து அந்த பிரகஸ்பதியானவள் அவர் சொல்லி பார்த்து நான் நல்ல நட்சத்திரம் நல்ல நாள் முகூர்த்தம்லாம் பார்த்துட்டுதான் அதை ஆரம்பிக்கின்றான். சுப முகூர்த்தத்து நாடும் நகரமும் வகுத்தற்கு விக்ன விநாயகனாகிய ஜெகத்குருவை மங்களமாக என்று பூஜித்து பகவானை வணங்குகின்றார். நீங்கள் ஆசீர்வாதம் செய்யணும், நீங்கள் மூவலகநாதன் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான் தொடங்குகின்றேன் என்று செய்ய பகவான் திரு அவதாரம் பண்ணுதலால் பவித்திரமாகிய உத்தம கஷேத்திரத்து நடுவு மகாதிக்குகள் நான்கிலும் நானாவித வண்ண ரத்னங்களினால் ஜின்னாலங்களையும் அழகு பெற அமைத்து அங்கனுக்கு முதல்ல எது செய்யறான் பாருங்க. முதல்ல அந்த இந்த தலைநகரத்துக்கு நடுவுல ஜின்னாலயத்தையும் அந்த ஒவ்வொரு திசையிலையும் நான்கு திசையிலும் ஒவ்வொரு ஜின்னாலயத்தையும் முதலிலே ஸ்தாபனம் செய்கின்றான். பாருங்க பகவான் இருக்கும் பொழுதே கோயில் வந்தாய் அழகு பெற அமைத்து பகவானுக்கு யோகியமாம்படி மகா மேருவை போல அது நம்ம கூட அவசியமா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பூஜா கிரகம் இருக்க வேண்டியது அவசியம்.
அது முக்கியம் பார்த்தோம். ஏன்னா எங்க பாத்தீங்கன்னா தேவகதி போகும்போது பார்த்தோன்னா தேவனுடைய அரண்மனையில அந்த தேவ மாளிகையில பூஜா கிரகம் உண்டு. அதனால அவசியம் இதை நம்ம கர்நாடகத்துல அவசியக்கிறாங்க, தமிழ்நாடு மாதிரி அழகா தனியாக ஒரு சின்ன பூஜா கிரகம் வைக்கணும்னா மிகவும் மங்களகரமானது. முக்கியமான விஷயம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அழகா தன கச்சிதமா இருக்கும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பித்து வீடு கட்டுறீங்கன்னா முதல்ல அந்த வீட்டுடைய அந்த கோயில முதல்ல கட்டிங்கன்னா அப்ப மற்ற விஷயம் கட்டணும். இதுதான் சொல்ற பாருங்க, நானாவித வண்ண ரத்தங்களினால் ஜனாலங்களையும் அழகு பெற அமைத்து பகவானுக்கு யோகியமாம் படி மகாவேறு மகாமேருவை போல மாளிகையை சமைத்து அவருக்கும் பகவானுக்கு பெரிய மகாமேருவை போல மாளிகை அப்படி அரண்மனையை அந்த ஏற்றினான். மற்றுள்ள நகர ஜனங்களுக்கு தக்க தக்க மாட மாளிகைகளும் சூழ்ந்த மதில்களும் ஆழ்ந்த அகழும் தாழ்ந்த பதனமும் நிகழ்ந்த அட்டாளையும் உயர்ந்த கோபுரமும் முதலாகிய வரண்டகங்களும் அமைத்து இது பாருங்க இவ்வளவு அழகா வர்ணனை பாருங்க இல்லைங்களா. தக்க தக்க மாட மாளிகைகள் சூழ்ந்த மதில்கள் ஆழ்ந்த அகழ்கள் தாழ்ந்த பதனங்கள் அப்படி தாழ்ந்த பதங்கள் அந்த பார்த்தீங்கன்னா சுத்தும் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த வனங்கள் வைத்து நிகழ்ந்த அட்டாலையும் உயர்ந்த கோபுரமும் முதலாகிய வரண்டகங்களும் இது மாதிரி வரண்டகங்களும் அமைத்து திரு அயோத்தியா நகரத்தினை அழகு பெற பண்ணினம். இங்கனமாக தலைநகரமாகிய அயோத்தியை மிக அழகாக அந்த நகரத்துக்கு வேண்டிய அந்த அமைப்புகளை மதில் வேண்டும் அகழ் வேண்டும், ஏன்னா அந்த கோட்டை இருக்குதுங்களா, கோட்டை பார்த்தீங்கன்னா வேண்டிய அந்த அந்த அரண் அரண்மனைனால அரணோடு அரண்மனையின் பெருநாத்தம் அரண் அரண் இருந்தால் லட்சம் மிகவும் காப்பாற்ற வேண்டியது, யார பெரிய எதிரிகள் வந்து பகையோர் வந்து அதை உடனே கை இது சூழ்ந்து கொள்ள முடியாது, அதனால் அரண்மனை என்று பெயர். அந்த திருவயசு முதல்ல தலைநகரத்தை நிர்மாணம் செய்தனர். அந்த திரு அயோத்தியை சூழ்ந்த பூமிகை கௌசலை என்றும் அந்த திரு அயோத்தியை சேர்ந்த தலைநகரத்தோடு சேர்ந்த அந்த நாட்டுக்கு கௌசலை என்று பெயர் வைத்தார். கௌசலை என்றும் சுகோசலா கௌசலம் கௌசலை என்றும் அவந்தியும் பௌண்டரிகமும் அஸ்மக அஸ்மகமும் ரம்யகமும் குருவும் காசியும் கலிங்கமும் அங்கமும் வங்கமும் செம்மமும் சமுத்திரகமும் காஷ்மீரமும் உசி நகரம் நரமும் உசி நரமும் ஆனர்த்தமும் வசமும் பாஞ்சாலமும் மாலவும் தசானமும் கச்சமும் மகதமும் விதர்பமும் குருஜாங்கலமும் கராடகமும் மகாராஷ்டிரமும் சுராஷ்டிரமும் ஆவிரமும் கொங்கனமும் வனவாசியும் ஆந்திரமும் கர்நாடகமும் கோசலமும் சோழமும் பாண்டியமும் கேரளமும் தார்வர தார்வராபி சாரமும் சௌவீரமும் சூரசேனமும் அபராந்தகமும் விதேகமும் சிந்துவும் காந்தாரமும் யவனமும் சேதியும் பல்லவும் காம்போஜமும் ஆரட்டமும் பாக்வீகமும் துருஷ்கமும் சுகாசகமும் கேகயமும் முதலாகிய நாடுகளையும் படைத்தான். இது மிக அழகாக நம்ம ஆதிபுராணத்துல பார்க்கிறோம். இந்த 56 நாடுகளை அந்த தேவேந்திரனானவன் அதை படைத்தான். அதுல பாருங்க, தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற சேர சோழ பாண்டிய நாடு வருது, ஆந்திரா வருது, கர்நாடகம் வருது, மகாராஷ்டிரம் வருது, காஷ்மீரம் வருது, யவனம் என்றால் கிரேக்க நாடு அதுவும் வருது, காந்தாரம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இது மாதிரி இந்த அங்கம் வங்கம் என்று சொல்லப்படுகின்ற 56 நாடுகளை தனித்தனியாக அந்த அந்த தப்ப வெப்பத்துக்கு ஏற்ப மிக அழகாக அமைத்து கொடுத்தான். இந்த நாடுகளில் பொருத்துகளை வேடரும் இருளரும் முதலாகிய
வனசரருக்கு தேசமாக பண்ணி கொடுத்தனன். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனியா வரும், வருங்காலத்தை பார்த்து நாட்டு தனியா பிரியும், அது வந்து அரசன் தனியா இருப்பான், அரசியல் தனியாக அமையும், அரசாங்கம் தமையான்றதுக்காக ஒவ்வொன்றுக்கு இடைவெளியில காடுகளை நியமித்தான். காடுகளை வைத்து அந்த வனசரத்துல வைத்து காடுகளை வேண்டிய அந்த குறிஞ்சி மாகி அந்த குறிஞ்சி நிலத்துல பார்க்கும் பொழுது அந்த காட்டு நிலத்திலும் குறிஞ்சியும் நம்ம இருக்கலாம், அந்த நம்ம இல்லைங்களா நெய்தல் குறிஞ்சி பாலை என்றெல்லாம் நான் பார்க்கிறோம் தமிழ்ல. அப்படி குறிஞ்சி நிலத்தை வைத்து அங்கு வேண்டிய வேடர்களும் இருவர்களும் முதலாளர்கள் அவர்களை வேண்டி அங்கே அவர்களுக்காக வழிவகை செய்தான். ஏன்னா யார் யாருக்கு அவங்களுடைய ஒரு அவங்களுக்கு பிடிச்சது அவ்வளவுதான், இப்படின்னா தனி அவங்களுக்காக பிடிச்சு விட்டான். இந்நாடுகளுக்கு நடுவாக ராஜதானிகளையும் பண்ணினன். ஒவ்வொன்று நாடு நடுமத்தில அந்த தலைநகரை வைத்தான். ஏன்னா எல்லா மத்தியில இருந்தா நடுவில் இருந்தா எல்லா பார்த்துக்கணும், அந்த போயிட்டு வர்றதுக்கு எல்லாம் கவனிப்பதற்கு பாதுகாப்பதற்கு வழியாது. அவையற்றி சூழ்ந்த கிராமமும் புறமும் கேடமும் கர்வடமும் மடம்பமும் பத்தனமும் தோணமுகமும் சம்பாகமும் முதலாகிய குடியிருப்புகளையும் பண்ணி கொடுத்தனன். இந்த கான்செப்ட் பாருங்க, ஊர்னா என்ன, பட்டணம்னா என்ன, அந்த துறைமுகம்னா என்ன, இந்த மாதிரி கான்செப்டை பார்த்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி புறம்னா என்ன, நாகபுரம் பார்க்குறோம் பத்தளவூர், அஸ்தினாபுரம், நாகபுரம், ஊர் பேர் பேராவூர், இந்த ஊர் அந்த ஊர் பார்க்குறோம். இந்த அந்த இந்த வரையறிய கான்செப்டை பார்த்தீங்கன்னா இது வந்து தேவேந்திரன் அமைத்து கொடுத்தவர்னீங்க. என்ன என்ன சொல்ல பாருங்க, அவற்றுள் கிராமமாவது சுற்றும் வேலி உடைத்தாகி விளை வயல்களால் சூழப்பட்டு உழுதுன்பார் குழுமி இருக்கும் இடம். கிராமம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த வயநாடு, இப்போ வயநாடு பற்றி பேச வருது, வயநாடு வந்து வயல் நாடு, வயல் நாடு வயநாடு ஆயிடுச்சு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி இந்த வயல்களோடு சேர்ந்தது நஞ்சை நிலங்களோடு சேர்ந்திருக்கின்ற அதில் அந்த நிலங்களோடு சேர்ந்திருக்கின்ற இடத்துல இருக்கிற அந்த குழுமி இருக்கின்ற ஊர் ஊர் அது கிராமம். அவற்றுள் 100 குடி உள்ளது சுற்ற கிராமம், சிறு ஊர் சிற்றூர், 100 குடும்பம் தான் சிற்றூர். 500 குடி உள்ளது மகா கிராமம் பேரூர். சுற்ற கிராமங்கள் ஒன்றுக்கொன்று குரோச மாத்திரம் இடையுடைய, இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒவ்வொன்று இடையில வைத்து கூட ஒவ்வொரு குரோச தூரத்துல அந்த இதனுடைய கோஷம் குரோச தூரத்துல இதுக்கு கேப் வச்சு இந்த ஊரை அமைத்து கொடுத்தார். மகா கிராமங்கள் ஒன்றுக்கொன்று இதன் இரட்டி இடையுடைய, 2 குரோச தூரம் இருப்பது மகா கிராமங்கள். இவற்றுக்கு எல்லை ஆறும் மலையும் குளமும் முதலாயின. ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா குறுக்கா ஒரு பெரிய ஊரா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குறுக்கா போவோம், மலை வரும், குளங்கள் வரும், இது மாதிரி செய்து ஒவ்வொரு தனித்தனி தனி பாருங்க அப்படின்னு சொல்ற. புறம் ஆவன இதுல இந்த ஸ்ரீபுராணந்த மணிப்புரால் பார்த்தீங்கன்னா கீழே அடிக்குறிப்பு படிங்க, ரொம்ப அழகாக இந்த வெங்கடாச்சார ரெட்டி அவர்கள் மிக அழகாக அந்த மகாபுராணத்தை பார்த்தோம், அடுத்து கன்னட புராணத்தை பார்த்து நல்லாக நோட்ஸ் பண்ணி வச்சிருக்காருங்க. புறமாவன அகழும் அட்டாளையும் மதிலும் 4 கோபுரம் உடையனவாகி பிரதான புருஷர் இருக்கும் இடம். புறம் என்பது புதா பார்த்தீங்கன்னா டவுன், டவுனா இருக்கு கொஞ்சம் பெருசு, தலைநகரத்தை அடுத்தது புறங்கள், அதுதான் நாகபுரம், நாகூர், நாகூர், அசுனாபூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறம் என்றாலே அதுல பாத்தீங்கன்னா அது வந்து ஊர் இல்லை, அதுல வந்து அகழி இருக்கும், அடுத்து மதில் இருக்கும், 4 கோபுரங்கள் வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட் பார்த்து 4 ஒரு கேட் பாருங்க, அஜ்மீர் கேட், டெல்லி கேட் அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட் இருக்கும், அந்த கோபுரம் வழியா தான் என்ட்ரன்ஸ் முடியும், அது கண்ட்ரோல் பண்ணி வைப்பான். அது மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் பிரதான புருஷருக்கு முன்னாள் பார்த்த பெரிய பெரிய செல்வந்தருக்கு வாழ்கின்ற இடம் வந்து புறம். கேடமாவன ஆற்றினாலும் மலையினாலும் சூழப்படுவன. கேடம் என்பது 6 மலைக்குருடைய அந்த பிரதேசம், குருஜி பிரதேசம் சொல்ல வேண்டியும் இருப்பன. கர்வடமாவன கிரிகளால் சூழப்படுவன. மலையினுடைய மத்தியத்தில் இருப்பது காஷ்மீர் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு உள்ள குழந்த வேலிஸ் வேலை இருக்கு, கிரிகளால் சூழப்படுவன. மடம்பகமாவன கிராமங்கள் 500 சூழப்பட்டன. மடம்பகம் என்பது 500 வில்லேஜில் சேர்ந்து அந்த மடம்பமாகும்.
பத்தனமாவன சமுத்திரத்துள்ள மரக்கல சரக்கு விற்கும் ஊர்கள். பத்தனம் பட்டணம், அதுதான் பட்டினம்னு சொல்றோம் பாருங்க இல்லைங்களா. அந்த பட்டினம் அப்படின்ட்டு பத்தனம் பட்டினம் அப்படின்னா பொதுவா துறைமுகத்தை சேர்ந்தது இருப்பது பட்டினம். துரோணமுகமாவன ஆற்றங்கரையில் உள்ள ஊர்கள். சம்பாகமாவன தலை சுமையாலே செல்லும் நெல்லும் பிறவும் புகும் மலைமேர் ஊர்கள். அந்த சம்பாகம் பாத்தீங்கன்னா நம்ம இமாச்சல பிரதேச பாத்தீங்கன்னா மேல வந்து ஜனங்கள் வாழ்கின்றார்கள், ஏன் அதிசயமானது. பார்த்த கீழே இல்லாம ஏன்னா மழை வந்து அதிகம் அடையும் இல்லைங்களா, அதோ போயிட்டு அந்த மலைச்சாரல மேல போயிட்டு வாழ்ந்தது சம்பாகம் என்று சொன்னார். இப்படி புறங்களை வேறு வேறாக வகுத்தலால் தேவேந்திரன் அப்பொழுது புரந்தரன் என்னும் பெரும் பேரும் பெற்றனன். தேவேந்திரனுக்கு புரந்தரன் ஒரு பேர், ஏன்னா புறங்களை இந்த மாதிரி புறம் என்று புறம் சொன்னாலும் மற்ற ஊர் எல்லாமே சேர்ந்து வரும் புரந்தரன் பேரு. இதை பத்தி நம்ம தத்வாசூத்திர சர்வாசூத்திர உரையில படிப்போம். புரந்தரன் சொல்லும் பொழுது தேவேந்திரனை எப்பொழுது புறங்களை நியமித்தானோ அமைத்தானோ அப்பொழுது புரந்தரன் தான் பேர ஒழிய, அது பொதுவாக சௌதன்மேந்திரனுக்கு அந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த பேர் என்று மிக அழகா சொல்லுவார். பார்க்கலாம், சமையல்காரன் சொல்றோம் நீங்க சமையல் செய்யும் போது சமையல்காரன், மற்ற நாட்டுல போய் வழியில போயிட்டு ஊர்ல போய் சமையல்காரன் கூப்பிட கூடாது, அவரு பேரை வச்சுதான் கூப்பிடணும். இது மாதிரி இவ்வண்ணம் கிராமாதிகளை பண்ணி பகவான் ஆக்னிகா ஜனங்களையும் அங்கே திரளை ஏற்றி பகவானை நமஸ்கரித்து புரந்தரனும் தேவர்களோடு கூட சொர்க்கலோகம் அடைந்தனன். இங்கன பாத்தீங்கன்னா இந்த பகவான் வந்துட்டு ஏதாவது இந்த ஆரம்பிச்சது யுகாதியில வந்து ஏறக்குறைய ஆரம்பிச்சாங்க. யுகாதி வந்து சித்திர மாசத்துல, சித்திர மாசம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 3 மாசம் ஏறக்குறைய அவனுக்கு ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் சொல்லுவாருக்குல்ல, பின்னால வரும் பாருங்க. ஆடி இந்த சித்திரையிலிருந்து 3 மாசம், சித்திர வைகாசி ஆணி 3 மாசம் வரைக்கும் இந்த இவனுக்கு தேவேந்திரனுக்கு அவனுக்கு எல்லா உலகத்துக்கு நியமிப்பதற்கு சமயம் ஆயிருக்கிறது. அதனால யுகாதி நம்ம ஆரம்பிச்சதே சித்திர மாசத்துல ஆரம்பிக்கிறோம், ஏன்னா அப்போதான் நல்ல நட்சத்திரம் நல்ல நாளை போட்டு நாம செய்திருக்கார். இவ்வண்ணம் கிராமாதிகளை பண்ணி பகவான் ஆக்னியால் ஜனங்களையும் அங்கே திரளியேற்றி பகவானை நமஸ்கரித்து புரந்தரம் தேவர்களோடு கூட சொர்க்கலோகம் அடைந்தனம். இவ்வண்ணம் இந்திரனாலே நாடும் நகரமும் ஊரும் அமைப்பித்த பகவான் ஜனங்களுக்கு ஜீவனோபாயமாக உழவு, தொழில், வரைவு, வாணிஜ்யம், வித்யா, சில்பம் என்னும் ஷட்கர்மங்களையும் உபதேசித்து அருளி. இதெல்லாம் ஆன பிறகு பகவான் அது இவங்களுக்கு வேண்டியது நீங்க இப்பெல்லாம் வெந்தாச்சு, நீங்களாம் போய் செட்டில் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அப்ப இருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த அந்த நில வரவரை சேர்த்து நிலங்களை பார்த்து குஞ்சை இது நஞ்சை பூஞ்சைகளை தனித்தனியா பிரித்து இதெல்லாம் செய்து உங்களுக்கு இது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு நான் காட்டி கொடுத்தார். கொடுத்த பிறகு இதுக்குள்ள நீங்க நீங்க உழவு செய்ய வேண்டும், அல்லது உழவு தொழில், அடுத்து வரைவு அப்படின்னா யாரு கேபிலிட்டி இருக்கோ அவன் அரண் அரண்காக செக்யூரிட்டியா பாத்தீங்கன்னா அந்த அந்த வேலை அவங்க வாழ் வாழ் வரைவு யாரு வந்து எல்லாருமே இருக்க முடியாது அந்த வீட்டுக்கு செக்யூரிட்டிக்கு பார்த்துட்டு அந்த அரச குலத்தவங்களாகி சேனைகளுக்காக சேனைகளை திறப்பது, வாணிஜ்யம் பிசினஸ் வேண்டியது அவசியம், வித்யா கல்வி, சில்பம் சில்பம்னா சில்பக்கலை அதாவது பில்டிங் எல்லாம் கட்டுறது, 6 மலை வேண்டியதான் பில்டிங் சில்பம்னா மது மத்தம் இல்லை கம்ப்ளீட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, வித்யானா அல்லது ஹியூமனிட்டிஸ், வாணிஜ்யம்னா காமர்ஸ், இது மாதிரி வரைவுன்னா டிஃபென்ஸ், இது மாதிரி 6 தொழில்களை என்னும் ஷட்கர்மங்களை உபதேசி தருளி. அடுத்து தனிய ஜனங்களுக்கும் கேபபிலிட்டி அந்த பிறகு அந்த 3 குலமா பிரிக்கிறார். ஏன்னா யார சத்ரிய சத்ரியன்னா பேசிக்கலி பார்த்தா அவன் தனியே வேண்டியிருக்கும், அவன் போயிட்டு அந்த வாள் எல்லாம் வச்சிட அந்த ஆயுதங்கள் வச்சிருக்கிற காரணத்துல அவன் தனியே பிரிச்சுட்டான், ஏன்னா அந்த ஜனங்க பயந்துடுவாங்க, ஏன்னா தெரியாதையும் எடுத்து அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்ட தவறாயிட்டதுக்காக ஆயுதங்களை யூஸ் பண்ணும்போது ஒரு தனியாக அவங்களுக்கு துளக்கம் வந்து சத்திரியர பண்ணார். வைஷ்யரும் சூத்திரரும் என்னும் 3 வண்ணத்தினை முப்பட படைத்தனன். இது பெரு பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கன்வீனியன்ஸ் சோசியல் ஸ்ட்ரக்சர் பண்ணார், அதை வந்து ஸ்ட்ரிக்டா வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த சுயம்பரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவ சிந்தானம் கூட பார்ப்போம், எல்லாரும் அதுல வந்து அந்த கந்தர்வத்தை கல்யாணம் பண்ணதுக்காக எல்லாம் வராங்க, சத்திரியம் வராங்க, பிராமணரும் வராங்க, பிராமணர்களே இல்லை பாருங்க, பகவான் வந்து பிராமண குலத்தை அவர் அந்தன குலத்தை பிராமண குலத்தை நிரூபிக்கவில்லை, அவர் வேண்டும் போனது சத்திரிய டிஃபென்ஸ்
வைஸ் ஏ பிஸ்னஸ் மேன், சூத்ரர் அப்படின்னா மற்றவங்கலாம் ஹெல்ப், உழவு செய்கிறவங்க, செல்ஃபம் செய்கிறவங்க, அது ஆல் த அதர் கேட்டகரி என்று மூன்று வர்ணத்தினை முற்பட பயத்தனர். அவர்களில் சத்ரே ராபருள் வால் வலியாலும் தோல் வலியாலும் ஜீவிப்பள், வைசராவார் உழவு உழுதும் வாணிச்சம் செய்தும் ஜீவதனங்களை ஆர்ஜித்தும் ரட்சித்தும் ஜீவிப்பள். அப்படி பார்த்தீங்களா, அந்த கால்நடை பார்ப்பது, உழவு பார்ப்பது, சிறு சிறு வியாபாரம் செய்வதுன்னா பார்த்தீங்களா, இவங்க வைசியர் என்று வைத்தார். சூத்திரராவார் இவர்களுக்கு ஏவல் செய்து ஜீவிப்பார். மற்ற ஜனங்கள் பார்த்தா கேபபிலிட்டி இருக்காது, யாரு கேபபிலிட்ட ஒரு நிலத்தை வச்சு அல்லது கால்நடை வைத்து செய்ய முடியாது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலர் வேலை தான் செய்ய முடியும். ஸோ அவங்களுக்கு வேலை செய்வங்களுக்கு தனி ஒரு அந்த லேபர் ஃபோர்ஸ் வந்துட்டு தானே கிரியேட் பண்ணி வைத்தார். ஏன்னா அவங்களுடைய திறமையை பார்த்து அங்கனை செய்தார். இது மாதிரி பகவான் இவ்வண்ணம் ஆதி பிரம்மா வர்ண பேதங்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு தக்க தக்க விருத்திகளையும் காட்டி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் விருத்திகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்கில், இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் செய்யல, அவங்களுடைய யார் யார் கேபிலிட்டி இருக்கும், எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப வேண்டியது, அவங்களோட திறமை ஆற்றலை அதிகமாக்குதல். அதெல்லாம் இப்போ தக்கத்தக்க விருத்திகளையும் காட்டி ஒவ்வொரு உழவு எப்படி செய்ய வேண்டும், வாணிஜ்யம் எப்படி செய்ய வேண்டும், செல்ஃபம் எப்படி செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா ஆற்றலை விருத்தியாக்கினார். அடுத்து பார்த்தீங்கன்னா உறவு பற்றி அவருக்கு கல்யாணம் என்றும் உறவு என்றும் மாமன் என்றும் மருமகன் என்றும் மைத்துனன் என்றும் இப்பற்றி பெற்றுள்ள முறைமையினையும் விவாக கிரமங்களையும் உபதேசித்தார்கள். என்ன சோசியல் ஸ்ட்ரக்சர், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா அந்த ஜனங்க ரொம்ப கபடம் நிஷ்கபடமானவங்க, வஞ்ச நம்பிக்கையாது எது சொன்னா அப்படியே செய்யறவங்களுக்கு, அவங்களுக்கு யார்கிட்ட கல்யாணம் ஆகணும், எப்படி இருக்கணும், இந்த எல்லா உறவுகளை காட்டி யாரா கூட செய்ய முடியும் என்று இதெல்லாம் செய்து கொண்டார். ஆதி பிரம்மா, ஆதி பிரம்மாவால் இப்படி கிரதமானதால் ஆதலால் கிரதயுகம் என்னும் பெயர் பெற்றதுனால்தான் கிரதயுகம் கர்மபூமி. இந்த கிரதயுகம் கிரேதாயுகம்லாம் சொல்ற பாருங்க, இந்த கிரதயுகம் ஆகியான தன் கையாலே உழவு செய்தாது தொழில் செய்து அந்த ஜீவன உபாயம் பார்ப்பது என்று இந்த இது பார்த்து அதுதான் பார்த்தீங்கன்னா நான்காம் காலம் வரவே அந்த நம்ம கர்மச்சயம் கூட பண்ணதுக்கு அந்த அந்த திறமை ஆற்றல் தகுதி அந்த லப்தி வராது. பரக்ஷேத்திரம் சக்கர மங்களாலே பிரவர்த்தித்துதலில் போக பூமி என்னும் பெயர் தவிந்து கர்மபூமி என்னும் பெயர் பெற்றது. இவ்வண்ணம் ஆடி மாசத்து கிருஷ்ணபட்சத்து பிரதிபத்தின் பகவானும் கிருதயுகத்தை சிருஷ்டித்து பிரஜாபதி என்றும் பிரம்மா என்றும் விதாதா என்றும் மனு என்றும் பெயர் பெற்றான். பிரஜைகளின் இவ்வண்ணம் சர்க்கரமங்களாலே சுகமாக ஜீவித்து நெடுங்காலம் சென்றது. அடுத்து வந்து சென்ற பெண் பகவானுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணுவதற்கு இது காலம் என நினைந்து தேவேந்திரன் தேவர்கள் கூட வந்து விசித்திரமாக மகாபிஷேக மண்டபத்தை அமைப்பித்து சசி மகாதேவியால் சுரபி சந்தன கர்தமத்தினால் மெழுகுவித்து பஞ்சவண்ணமயமாகிய ரத்ன சூர்ணங்களால் கோலம் செய்வித்து விசித்திரமாகிய திவ்ய வஸ்திரங்களாலும் புஷ்ப ரத்ன தாமங்களாலும் அலங்கரித்து இதன் நடுவே சிம்மாசனத்தை சுவர்ண ரத்னங்களால் நிர்மித்து அதன் விசையே சுப திவச முகூர்த்தத்து பூர்வாபிமுகமாக பகவானை எந்தொழிவித்து ஆனந்த மகாபேரிகள் பத்து திசையும் செவிடுபட முழங்க திவ்ய சுந்தரிகள் எப்பக்கம் சென்று நயன ஆனந்தமாக நிருத்தியம் பண்ண மங்கள பாடகர் மங்களங்களை எடுத்து ஏத்த தேவசேனை ஜே ஜே என்று ஜெயஸ்துதி செய் பண்ண கங்கா சிந்து முதலாகிய மகாநதிகளுடைய புண்ணிய ஜலங்களாலும் இந்த மகாநதிகளுக்கு உற்பத்தி பூமியாக ஆகிய பத்மை முதலாகிய தடாகங்களில் பவித்ர ஜலங்களாலும் பகவானது கீர்த்தி போல வெளுத்து பறந்து கிடந்த பாற்கடலில் பாற்கடலின் ஜலங்களாலும் நந்தீஸ்வர தீபத்திலுள்ள சஜ்ஜன ஹிருதயம் போல ஸ்வச்சமான நந்தோத்தரை முதலாகிய வாபி ஜலத்தாலும் பகவானது ஹிருதயம் போல நிர்மலமாகி ஆழ்ந்து அகன்று தன்னகத்து அடங்கிய லோகத்தை உடைத்தாகிய
ஸ்வயம்பூ ரமண சமுத்திரத்து ரமணீய ஜலத்தாலும் நிறைக்கப்பட்ட கனக கும்பங்களால் அண்டி வானத்து மேகங்கள் மேர்வன்மிசை பொழிந்தாற் போல சௌதர்மேந்திரன் முந்திர திருமுடிமிசை திரு அபிஷேகம் பண்ணிய பின் ஈசானேந்திரன் முதலாகிய ஒழிந்த இந்திரர்களும் திரு அபிஷேகம் பண்ணினர். இங்க நம்ம பாத்தீங்கன்னா பகவானுக்கு எப்படி இந்த ராஜ்யாபிஷேகம் நடந்தது பார்த்துக்கிறோம். இப்போ இதுல சொல்ல பாத்தீங்கன்னா இந்த பகவான் வந்து இங்க நம்ம அமைத்து கொடுத்தாரு பாருங்க. அந்த அமைத்து கொடுத்தத முதல்ல தேவேந்திரனால் சொல்லி ஆரம்பிச்சது யுகாதியில பகவான் இந்த மாதிரி முறையெல்லாம் காட்டி அந்த விவாக முறைகளை காட்டி ஆறு வேலைகளையும் காட்டி எல்லாம் முடிச்சது பார்த்தீங்கன்னா அதை கிரமமாக ஆடி மாசத்துல கிருஷ்ணபட்சத்துல பிரதிமை தினில பகவான் வந்து பிரதயுகத்தை ஆரம்பிச்சு கொடுத்தார் என்று சொல்றேன். ஏன்னா ஆடி மாசத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து இந்த சந்திரன் வந்து ஜோதிஷ உலகத்துக்கு இந்திரன், அந்த சந்திரன் வந்து கடக லக்னத்துல சந்திரன் இருக்கு பார்த்து அவரு அந்த சந்திரனுடைய வைத்து சந்திரனுடைய வளர்ச்சி வச்சு வளர்பிறையில வைத்து அவர் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா சந்திரனை முதல்ல நம்ம ஜினச்சந்திரன் பேரு தேவச்சந்திரன் பேரு, ஏன்னா சந்திரன் தான் நம்ம முதன்மை, சூரியன் என்று முதன்மையாக ஆசனால ஆடி மாசத்துல நல்ல லக்னமா இருக்கிறது காரணத்தினாலே அந்த கடக லக்னத்துல சந்திரன் நல்ல பேர் தன்னுடைய தந்தனுடைய வீடு அது கடக லக்னத்துல சுய வீடா இருக்கிற அதுக்கு இங்க நம்ம பகவான் இந்த சித்திர மாசத்துல ஆரம்பிச்சு சூரியன் அவங்க வந்து உச்சமா இருக்கிறான். இங்க வந்து ஆரம்பிச்சாது யுகாதியில போயிட்டு அது சித்திர மாசத்துல ஆரம்பிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரனை முக்கியமா வைத்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே பிரதிமையில வளர்பிரையில வைக்கின்றார். ஏன்னா சந்திரன் வந்து மத்தின்னு சொல்லுவோம், மத்தின்னா அந்த மைண்டுக்காக அந்த சந்திரன் வந்து சாந்த சுபம் சந்திரன் பிரதானம் வச்சு அந்த வளர்பிரியில் ஆரம்பித்து இந்த ஆடி மாச வளர்பிரியில் மறுபடியும் இந்த கிருதயுகத்தை டிக்ளேர் பண்ணார் சொல்லணும். அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆயிடுது. அது வரைக்கும் இந்த மூணு மாசம் வரைக்கும் கொஞ்சம் கல்பவட்சம் கட்சலாம் ஆயிடுது. கல்பவட்சத்தை அதை பத்தி அது மேல சம்பந்தம் இல்லாம அது மேல டிபெண்டன்ஸ் இல்லாம எல்லாம் அந்த எல்லாருக்கும் திறமை ஆற்றலாம் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி வருவது மூணு மாசத்துல பகவான் சைமல்டேனியஸ்ல இவங்களுக்கு அந்த வீடு நகரங்கள்லாம் கட்டும் பொழுது இவரும் மாதிரி பகவான் இது மாதிரி வழிவகையில பார்த்தேன் தன்னுடைய பிள்ளைங்களாம் இதை படிச்சிருக்கின்ற காரணத்தினால எல்லாரும் அந்த படைகளை வைத்து இவங்களுக்கு இது மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணி மிக அழகாக பகவான் ஆதி பிரம்மா என்று சொல்லப்படுகின்றார். அதுதான் பறந்து கெடுக அப்படின்னு சொல்லுவார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக என்று, அதாவது படைத்தன் பறந்து ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த திருக்குறள் வைத்து காரணமே ராஜாவுக்கு அரசனுக்கு செங்கோல் ஆற்றுவது காரணத்தினால ஜனங்களுக்கு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது ராஜாவின் கடமை இருந்ததாக இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கிடக்க அது மாதிரி இன்னொரு அந்த ஒரு லைன் அது பாருங்க அது மாதிரி திருக்குள் நினைவுக்கு வருது. அது மாதிரி பகவான் ஏனென்றால் அந்த திருக்குள் வந்து இந்த ஆதி பிரம்மா ஆகிய ஆதி பகவான் ஆதரிச்சு கொடுத்ததை நிழல் கொண்டு அந்த திருக்குள் வந்திருக்கின்றது. அதனால இன்னைக்கு கூட பார்த்தீங்களா அரசுல ஒரு அதாவது ஒருவர் கூட பட்னியாக பசியோட போகக்கூடாது என்பதுடைய அது அரசனுடைய கடமை. அதை நம்ம ஆதிபகவனுடைய வரலாற்று தெரிந்து மிக நன்றி. ஓம் ரிமிருகம் ஸ்ரீ ஆதிநாதாய ஆதி பிரம்மாய ஆதீஸ்வராய நமஹா. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நட்காட்சி ஜெய் ஜினேந்திர.